我是姑妈的，我想改的。Love and love only。不可能有的。Team song போ ட ் ட ஆரம்பிக்கும் பொழுது அட்மாஸ்பியர்ல எவனாவது வந்து கெடுத்து விட்டு போயிடறானுங்க. நம்ம ஆள் மாறியும் நல்லா தான் பேசுது, அதுக்கு அதுக்கு பழகுது. ஆனா அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டேங்குதே. எப்படி நம்ம லவ் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுன்னு தெரியலையே. வாட் கேன் ஐ டூ? தம்பி சாரி தம்பி, தெரியாம பட்டுடுச்சுப்பா. வாப்பா நான் ஊதி விடு. இல்லக்கா பரவாயில்ல விடுங்க. இங்க வாப்பா நான் ஊதி விடுறேன்ப்பா. அவதுக்கு பாவம் இல்லை. வா. ரொம்ப தேங்க்ஸ் கா. காதலுக்கு மரியாதை படத்துல யூஸ் பண்ண புக். அதே மாதிரி நம்ம ஒரு செயினை கொடுத்து நம்ம ஆளுகிட்ட இது ஒண்ணுதான்னு கேட்போம், அதுவும் இல்லைன்னு சொல்லும். அப்படி இப்படின்னு ஒரு விட்ட போட்டு நம்ம லவ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட வேண்டியதான். தம்பி ஏக்கா இப்ப பரவாயில்லையா? அது சரியா போயிடுச்சுக்கா. ஆனா எனக்கு நீங்க இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்பா? என்னண்டையா? ஏக்கோ ஆமாக்கா. ஏடா குடமா எதுவும் கேட்ட மாட்டியே. அடப்போ உன் பேச்சுக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லக்கா. நம்ம காலேஜ்ல நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். அதுவும் லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா அடுத்த லெவலுக்கு தான் போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்ல சொல்றியா? ஆமாக்கா. ஐயோ அதெல்லாம் வேணாக்கா. உன் கழுத்துல போட்டிருக்கே அந்த செயினை கொடுத்தா போறோம். அதை வச்சியே நான் அப்படியே அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். ஏண்டா நீ அந்த பிள்ளைய பார்க்கு பீச்சுன்னு கூட்டின்னு போய் சுத்தி செலவு பண்றதுக்கு ஏன் செயின் அடமானம் வைக்கணுமா? ஏன் திடீர் கோபம்? ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ, செவிலு பிகிலு உதிரும் பாத்துக்க. அக்கா எல்லாத்தையும் ராங்காவே புரிஞ்சுக்கிறிய. நான் உன் செயினை கேட்டதே அதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸா பேசுறதுக்கு தான். இப்போ உன் செயினை கொண்டு போய் இது உன் செயினான்னு கேட்டேன்னு வச்சுக்கிய, அது என்னதுலன்னு சொல்லும். அப்போ அது யாருக்குள்ளதான் இருக்கும்னு அதை வச்சுட்டு தேடுற மாதிரி ஒரு சீனை போட்டேன்னு வச்சுக்கிய, அது கூட கொஞ்ச நேரம் ஜாலியா கடலை போட்ட மாதிரி இருக்கும். இவன் எவ்வளோ நல்லவன் பாருன்னு அது மனசுல இடம் பிடிச்ச மாதிரி இருக்கும்ல. நீ என்ன சொல்றக்கா? லவ்வுக்கு உதவுங்கிற இல்லேனோ சொல்ல முடியல. ஆமா ஆமா மை டியர் கியூட் அக்கா, அதை எப்படி கண்ணு இல்லைன்னு சொல்லுவேன்? தம்பி நீ சொன்ன மாதிரி நடந்தா சரி, இல்லனா இந்த செயின் என்னதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுச்சுனா என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு வாங்கின செயின் இது, இது போச்சு அந்த ஆள் என்னை கொன்னுடுவான். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுடுவேன். அக்கா அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாதுக்கா, ரொம்ப நல்ல மாதிரி. கண்டிப்பா என்னதெல்லாம் சொல்லிடுவாக்கா. டோன்ட் வரி, நீ நம்பி என்கிட்ட செய்யணும் கூட. யூ வில் பி பியூட்டிஃபுல், நல்லா இருப்பக்கா. தம்பி நகை கடைக்காரன்ட்டு சேதாரம் போடாம வாங்கின செயின் அக்கா, ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னு வச்சுக்கோ உன்னை கொன்னே போட்டுருவேன். அக்கோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, அரை மணி நேரம் தான். இந்த செயினை கொண்டு போன மாதிரியே திரும்ப கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? யூ லுக்கிங் கியூட். ஒரே ஒரு வாட்டி உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வைக்கவா. பிளஷ் மீ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருப்பா. வரேன்க்கா. ஆ போயிட்டு வாப்போ. ஓ ஷூப்பா தம்பி போறோம், அத வை. ஓ சங்கரி. ஓ மாரி உடனே முதல்ல அவ வாய்க்கு பிளாஸ்டர் வாங்கி ஓட்டணும். வரேண்டா கும்கி குட்டி. மாரி அப்பப்பப்ப மாரி அப்பப்பப்ப டேய் இப்ப எதுக்கு மாரி மாரி நேலம் போட்டுட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? அது ஒண்ணுமில்லடா மாரி,
நான் பாட்டுக்கு பைத்தியக்கார தேரிய பித்தாகரஸ் தேரிய மனப்பாடம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். யாரு நீ? அதுவோ பித்தாகரஸ் தைரிய. ஆமண்ட பம்ப்கின் பேபி மா ப்ளே மீ. டேய் இன்னொரு தடவை நான் பம்ப்கின் சொன்னேன், உன் பல்ல பேத்துறோம் பாத்துக்க. சரி சொல்ல வந்ததை சொல்லிட்டோல. வெயிட் எ மினிட். டிங் டிங். அப்ப வர வழியில மின்னு மின்னு ஏதோ மின்னிக்கிட்டு இருந்தது. எடுத்து பார்த்தா தங்க செயின். அத காது பக்கத்துல கொண்டு போய் வச்சு பார்த்தேன். லேப்டாப் மாறி பபபப் மாறினே உன் பேர் சொல்ற மாதிரியே இருந்தது. ஒருவேளை உந்தா இருக்குமோன்னு ஒரு டவுட்ல எடுத்துட்டு வந்தேன். இது உன்னுதான் பாரு, போட மாட்டே பயப்படாத. எனக்கும் போடாம இன்னைக்குதான் போட்டேன். சனிய எங்கயோ நழுவி விழுந்துருச்சு. இன்னைக்கு உன்னை கொன்னுடுவேடா. ஹலோ, இதோ பாரு மாதிரி சும்மா விளையாட கூடாதுன்னா? நான் ஏன் உன்கிட்ட விளையாடுறேன்? இது என் ஆத்தா சிறுவாடா சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்த செயின். இதத்தான் நான் காணோன்னு தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி கோபி. மாறி மாத்தி மாத்தி பேசி நம்ம மனத்தை வாங்குறாளே. என்கிட்ட நகையை வாங்கிட்டு போய் ஏமாத்திட்டுல. வா இன்னைக்கு இந்த விளக்கு மாறல உன பிச்சிரம் பாரு. பிச்சு தொடப்ப கட்ட சூப்பர். ஐயோ இன்னைக்கு நம்ம காலி போலயே. வணக்கம் வணக்கங்க மாறி. விளையாடுனது போற மாதிரி செயின கொடுத்துட்டேன். லூசு பயல, நீதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற கிட்ட வந்து செயின கொடுத்து இது உனதான்னு கேட்ட. ஆமான்னு சொன்னா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அத விட்டுட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்க. போடா, இது ஏன் செயின் தான். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மாறி மாறி எங்க போற? மாறி என்ன தள்ளி விட்டு போற? மாறி மாறி. ஐயோ ஏண்டா நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? அந்த பொண்ணு செயினை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னல்ல. ஆனா அந்த பொண்ணு பாட்டுக்கு என்னமோ அவ செயின் மாதிரி ரைட் ரைலா நீட்டிக்கிட்டு போற. அதானக்கா இருங்க, நான் போய் நான் கேட்டு வரேன். ஏய் இல்லடா. என்னடா சொன்ன? உனக்கு தெரியலையா? ஏண்டா நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, அது இல்லாட்டி என்ன கொன்னுடுவாருன்னு சொன்னா இல்லையா? என் புருஷன் அடுத்த வாரம் வருவாருடா. அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? அடுத்த வாரம் வருவா? அடுத்த வாரம் வருவானா? வார வாரம் வர்றதுக்கு அவன் என்ன குமுதமா ஆனந்த வைக்கணும்? டேய் அவர் ஜெயில இருந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகி வராருடா. ஜெயில இருந்து வராரா? அப்புறம் என்னமோ உழைச்சி சம்பாச்சி வாங்கின செயின் சொன்ன. ஆமாண்டா, ஜெயில தோட்ட வேலை பார்த்து அதுல சம்பாரிச்சு வாங்கி கொடுத்ததுன்னு சொன்ன. அத நீ திருப்பி தரல, நான் உன்ன கை காட்டிடுவேன். ஐயோ அவர் உன்ன கண்டந்துண்டமா வெட்டிட்டு அவரு ஜெயிலுக்கு போயிருவாரு பாத்துக்கோ. அடி பாவி, கட்டின புருஷன் மறுபடியும் ஜெயிலுக்கு போவான்றத எவ்வளவு சந்தோஷமா சொல்ற? எனக்கு என்ன கவலை? மறுபடியும் தோட்ட வேலை பார்த்து இன்னொரு செயின் வாங்கி போடுவாரு. அடி பாவி, நீ செயின புதுசு புதுசா போடுறதுக்கு என்ன மாதிரி ஒவ்வொருத்தரையும் பலி குடிப்பியா? மவளை இந்த இடத்துக்கு நான் வரல. என் ஆளு பம்ப்கின் கிட்ட எப்படி செயின வாங்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டேரு, நான் ஒரு குவாட்டோட மேட்டோட வரேன். ஆளு எஸ்கேப் ஆயிட்டான். போறட்டும் இன்னைக்கு அவன். மாறி அந்த செயினை கொடுத்துரு மாறி, அது உண்ணுதல் எனக்கு நல்லாவே தெரியும்.
உன்கிட்ட பேசி பழகிறதுக்காக நான் தான் இந்த அக்கா கிட்ட இருந்து அந்த செயினை இரவலா வாங்கி சும்மா சீன் போட்டேன். பாப்பா அது ஏன் செயின் பாப்பா குடுத்துரு பாப்பா. செயினை என்கிட்ட கொண்டு வந்து குடுனு நான் வந்து உன்கிட்ட கேட்டனா? இல்ல இல்ல, நீங்க தான் கையில வந்து குடுத்தீங்களா? இல்ல. அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன பேச்சு? நீங்க தலை நீளுங்க. ஐயோ கடவுளே, ஐயோ. ஐயோ பிரச்சனைய பெருசு பண்ணிட்டே போறாளே. தப்பில்லையா? ஐ அம் சாரி. ஸ்கிப்பிங் பண்ணு. டேய், நான் தெரியாம கேக்குறேன், உனக்கு எதுக்கு இவ்வளவு சீனு? அதுக்கு தண்டனையா? இந்த செயினுக்கு தண்டனை கட்டு. இங்க பாரு மாரி, நீ என் செல்லல விளையாடுறது போதும். செயினை கொடுத்துற ப்ளீஸ். இதென்ன கோலி குண்டா இதை வச்சு விளையாடுறதுக்கு? சோ இப்போ நீ எதை கொடுக்க மாட்ட, கரெக்ட் தானே? ஆமா, என் உயிரே போனாலும் இந்த செயினை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படியா? கொட்டி பபபம் சமைச்சது திண்டுக்கல் தல பாக்கட்டி. கோபி கோபி, அது பிரியாணி தானே? எனக்கு குடு கோபி. இப்ப சொல்லு, உனக்கு இந்த செயின் வேணுமா இல்ல பிரியாணி வேணுமா? அட போடா, சோத்துக்காக சொத்தி அழிச்ச பரம்பரை எங்களுது. சோத்துக்கே அப்படின்னா பிரியாணி சும்மா விட்டுருவேனா? இவளுக்கு எதுக்குடா தங்க செயின்? தள்ளு வண்டில காக்கா பிரியாணி வாங்கி கொடுத்தா போதாது? இந்த சோத்து மூட்டையை லவ் பண்றதுக்கு என் புருஷனை விட்டு உன கொல்லணும். எத்தனாவது புருஷனை விட்டு கொல்ல போற? ஏய் சி, ஆளையும் அவரையும் லவ் பண்றானா? லவ் வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, தென் பொதிகை காட்டிலே செந்தாழம்பூவு. வனமெல்லாம் செண்பகப்பூ. இந்த காலேஜில் வேலை வாங்கி தரேன், உன் காதலை டெவலப் பண்ணுறான்னு சேகரனை சொன்னாப்புல. நம்ம பூவும் என்னடானா நம்மளை கண்டுக்கவே மாட்டுறாளே. பர்சனாலிட்டி டெவலப் பண்ணும். அப்படி பார்க்காதீங்க, நான் ஆல்ரெடி ஒருத்தரை காதலிக்கிறேன். ஜிப்ப போடுற முதேவி. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் என்ன, கொஞ்சம் பவுடர் கிடைக்குமா? இல்ல, பவுடர் கூட இல்லாம எதுக்கு படிக்க வரீங்க? உன் மூஞ்சில பவுடர் போடுறதுக்கு எங்கடா இடம் இருக்கு? மூஞ்சிய பாரு. ஒரு பவுடர் கூட இல்ல, வாய் மட்டும் வடச்சன அறியும் போது. ஜீவா சார், பியூன் வந்திருக்கான். உள்ள வாராசு, வாராசு. தீபிகா, என்ன பழக்கம் இது? வயசுல மொத்தவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். பியூன் வந்திருக்காருன்னு சொல்லணும். அது என்ன அவன் இவன் பேசுறது? நீங்க பிசிக்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க ஜீவா, மரியாதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. எங்க காலேஜ்ல எங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற பியூனை அவன் இவன் தான் சொல்ல முடியும்.
பிரின்சிபல் கூட தான் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறாரு, அதுக்காக அவரையும் மரியாதை இல்லாம பேசுவியா? அதுவும் சில சமயம் தோணும், பட் பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனாலதான் விட்டுடுறது. சைலன்ஸ். தகுதிக்கும் பதவிக்கும் ஏத்த மாதிரி மரியாதை தர்றது தப்பு. சார், நீங்க எதுக்கு சார் வடிவேல் படத்துல வர மாதிரி செய்யறீங்க? என்கிட்ட சம்பளம் வாங்குறவங்கள நான் திட்டுவேன் அடிப்பேன்னு சொல்லி அதையும் செய்வாங்க சார். விடுங்க சார், சர்க்குலர் கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன், கொடுத்துட்டு போயிடுறேன் சார். சரி கொடுங்க. குட். எல்லாரும் நல்லா கவனிங்க, குறிப்பா தீபிகா பூங்குடி. ஒரு பெரிய கம்பெனி நம்ம காலேஜில் இருந்து நல்ல கபடி விளாட்ற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்க டீமில் விளையாட வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி செலக்ட் ஆகிற பிளேயரோட படிப்பு, விளையாட்டு பயிற்சின்னு எல்லா செலவையும் அவங்களே ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க நம்ம பிடி மாஸ்டர் மீட் பண்ணி பேசினா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லுவாங்க. Thank you, sir. Okay. Wish you both all the best. Pongadi and Deepika. நம்ம காலேஜில் இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க. அது உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தராக இருந்தால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமையாக இருக்கும். குறிப்பாக பூங்குடி நீ செலக்ட் ஆனால் உன் கரியர் ரொம்ப டெவலப் ஆகும். தேங்க்யூ காய்ஸ், சீ யூ டுமாரோ. பாத்தியா தீபி, ஜீவ போற போக்குல உன்னை மட்டும் தட்டிட்டு அந்த பூங்குடியை விஷ் பண்ணிட்டு போறாரு. ஆமாண்டி, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்பல பூ, கபடி எல்லாம் சரி, அது என்னமோ ஸ்பான்சரு கேரியர்னு எதோ சொல்றாங்க, எனக்கு ஒரு அளவும் புரியல. நம்ம எதுக்காக படிக்க வந்தோமோ அந்த நல்ல விஷயம் நடக்க போது புள்ள, வா புள்ள போய் விவரமா கேட்போம் வா. இந்த ஸ்பான்சர் எனக்கு தான் கிடைக்கணும். என்ன தீபி இப்படி பேசுற? உனக்கு எதுக்கு ஸ்பான்சர்? அதெல்லாம் பாவப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. நீ நினைச்சா 1000 பேருக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். நீ போய் இவர் கம்பெனில ஸ்பான்சர் ஆதிதுன்னு சொல்லிட்டு, ச்சே அதெல்லாம் அவமானம். முட்டாள். யாரு? நீதான். என்ன தீபி, என்ன இதுக்கு திட்டுற? நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு பிளேயர் தான் செலக்ட் பண்ண போறாங்க, அது நானா தான் இருக்கணும். இதுல அந்த பூங்குடி செலக்ட் ஆயிட்டா இது அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிடும். அவ சட்டன்னு மேல வந்துருவான், அது நடக்கவே கூடாது. நடக்கவும் விட மாட்டேன். அவ ஜெயிக்க கூடாது, தோத்து போய் இந்த ஊரை விட்டு போகணும், இல்ல சாகணும். சரி தீபி, ஆனா அந்த பட்டிக்காடுங்களும் நேம் கொடுக்குமே. ஏ, அதுங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? ஸ்பான்சர்ஸ்னா என்னன்னு தெரியாமலே போயிட்டு இருக்காளுங்க. இருந்தாலும் தீபி, அதுங்க யார்கிட்டயாவது கேட்டு வந்துருவாளுங்களே. அவங்க வந்தா எப்படி கட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்கடி. மேடம் வாங்க. ஸ்பான்சர்ஷிப் செலக்ஷனுக்கு பேர் கொடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், சர்க்குலர் வந்துச்சு. அதுல ஸ்பான்சர் ஸ்பான்சர்னு எதை இருந்துச்சு மேடம்? அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலையே விழுந்துடலாங்கிற மாதிரி கண்டவங்க கிட்ட கேட்கறத விட உங்ககிட்ட கேட்டுட்டு போயிடலான் தான் வந்தோம். அது ஸ்பான்சர் இல்ல, ஸ்பான்சர் அப்படின்னா உங்களுக்கு நல்ல கலை பிறந்துருச்சுன்னு அர்த்தம். அத லக்ன் தானே மேடம் சொல்லுவாங்க? நான் ஸ்பான்சர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லல, இப்ப வந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல வாய்ப்புன்னு சொல்றேன். டிவில கிரிக்கெட் விளையாடுறத பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் மேடம்.
அதுல விளையாடுறவங்க பனியன் பேட்ல பெரிய பெரிய கம்பெனி பேரெல்லாம் எழுதியிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா மேடம், பாத்திருக்கோம். அந்த கம்பெனி அந்த பிளேயருக்கும் அந்த டீமுக்கும் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுது மேடம். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனி அவங்க டீம்ல விளையாடுறதுக்காக பிளேயரை செலக்ட் பண்றதுக்காக செலக்ஷன் வைக்க போறாங்க. அதுக்காக நம்ம காலேஜ்ல இருந்து ஒரு பிளேயரை அவங்களே பார்த்து செலக்ட் பண்ண போறாங்க. அப்படி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்க படிப்புக்கான செலவையும் விளையாடுறதுக்கான செலவையும் எல்லாத்தையும் அவங்களே ஏத்துப்பாங்க. நல்ல கோச்சை வச்சு அவங்களே அந்த கேமை டெவலப் பண்ணுவாங்க. அது போக சம்பளம் வேற தருவாங்க. ஆத்தாடி, அப்ப இதுல செலக்ட் ஆயிட்டா அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுட்டு கொட்டும்னு சொல்லுங்க. ஆமாமா, ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் மேட்ச்ன்னு எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. இது மூலமா தமிழ்நாடு டீம் இந்தியா டீமுக்கெல்லாம் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈஸியா கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்கும். அதுவும் இல்லாம நல்ல பிளேயர் ஆயிட்டா அடுத்த வருஷம் ஸ்பான்சர் பண்றதுக்கு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. வாழ்க்கையில மேல மேல போய்கிட்டே இருக்கலாம்.